Hi my dear students, today onwards we are going to see about matter around us from chemistry. You know already matter from your basic classes from 6th, 7th and 8th, and today onwards we are going to some chemical properties in the air. So my dears, you know matter. We use the term matter to cover all substances and materials from which the universe is composed. So matter is everything around us. Matter is everything around us. So உங்களுக்கு தெரியும் இந்த universe full-ஆமே எதாலானது matter. இந்த universe full-ஆமே எதாலானது matter. Matter means substances or material. Matterக்கு இன்னொரு பெயர் என்ன? Substance சொல்லலாம் or material, things, தமிழ்ல பொருள்கள். Okay? So நம்ம வேர்ல்ட்ல நம்மள சுத்தி எடுத்துக்கிட்டா எல்லாமே என்ன இருக்கு? things-ஆ தான் இருக்கும். The air we breathe, the food we eat, the pen we write, clouds, stones, plants, animals, a drop of water, a grain of sand, everything is matter. So my dears, if we eat food, breathing, air, or playing, using with the things, or watching TV, or moving anywhere by using vehicles, everything matter. Samples of any of those materials have two properties in common. They have mass and they occupy space. So, எந்த ஒரு திங்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, இப்போ நீ வச்சிருக்க மொபைல் ஃபோனாக இருந்தாலும் சரி, அந்த மேட்டருக்கு என்ன இருக்கும்? மாஸ் அண்ட் ஸ்பேஸ். எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அதுக்கு என்ன இருக்கணும்? மாஸ், ஸ்பேஸ். மாஸ் மீன்ஸ் என்னது? அதுக்கான ஒரு all quantity of weight, எல்லா வெயிட்டு சேர்த்து தான் என்ன சொல்லுவோம்? மாஸ். அண்ட் ஆக்குபை ஸ்பேஸ், அந்த மொபைல் ஃபோனை வைக்கிறது கூட என்ன வேணும்? ஒரு ஸ்பேஸ் வேணும். இப்போது நம்ம ஒரு பேக் வச்சுருக்க அப்படின்னாக்கா அந்த பேகுக்குள்ளே புக்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதுக்கான மாஸ் இருக்கும், அதை வைக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸும் தேவை. ஸோ ஆல் த மேட்டர் ஹாவ் மாஸ் அண்ட் ஆக்குபை ஸ்பேஸ். ஸோ மை டியர்ஸ், வாட் யூ மீன் பை மேட்டர்? So thus we say them, but that matter is anything that has mass and occupy space. அப்போ மேட்டர்னா என்ன சொல்றாங்க? எனிதிங். மேட்டர்னா என்ன சொல்லலாம்? எனிதிங். எந்த ஒரு திங்ஸுமே நம்ம என்னன்னு சொல்லணும்? மேட்டர். ஆனால் அந்த திங்ஸுக்கு என்ன இருக்கணும்? that has mass and occupies space. அந்த திங்ஸுக்கு மாஸ் இருக்கணும் and space. அதை எடுத்துக்கணும், அந்த திங்ஸ் வைக்கிறதுக்கான ஒரு இடம். So what do you mean by matter? Matter is anything that has mass and occupies space. So this is called matter. Matter may be invisible to the eye. So matter may be visible or invisible. அந்த பொருளை நம்ம பார்க்கவும் முடியும், பார்க்காம முடியாமல் போகலாம். ஸோ இப்போ சாயிலாக இருக்குது, ஒரு சாயில் நம்ம கையை வச்சு எடுக்கும் போது நிறைய சாயில் இருந்தால் அதை பார்க்கலாம். அதே நம்ம இப்படி சும்மா ஒன் ஃபிங்கர் வச்சு டச் பண்ணால் ஒரு குட்டி சாயிலாக நம்மளால் பார்க்க முடியாது. பட் அது ஒரு பார்ட்டிக்கல், ஆனால் அது ஒரு மேட்டர் தான். ஓகே, அப்போ மேட்டர்ன்றது பார்க்க முடியலாம், பார்க்க முடியாமலும் போகலாம். தென் ஆல் மேட்டர் இஸ் கம்போஸ்டு ஆஃப் டிஸ்க்ரீட் டைனி பார்ட்டிகல்ஸ் கால் ஆட்டம்ஸ். So all the matter is made up of atoms. All the matter is made up of atoms. எல்லா பொருளுமே எதாலானதான்? atom. What do you mean by atom? நமக்கு atomனு சொன்னாலே நம்ம மைண்டுக்கு வர்றது என்னது? smallest particle. Atom means smallest particle of an element. So those atom is made up of some basic particles such as proton, neutron and electron. So proton and neutron are present in the center mass of nucleus and electron around the nucleus. அப்போ ஒரு atom எடுத்துக்கினா எந்த ஒரு atom இருந்தாலும் அதில் பேசிக்காக ஒரு 3 particles இருக்கணும். proton, neutron, electron. புரோட்டான் நியூட்ரான் எதுக்குள்ளே இருக்குமா? நியூக்ளியஸ்குள்ளே. அப்போ நியூக்ளியஸ்ன்றது ஆட்டம் உள்ளே இருக்கும். அந்த நியூக்ளியஸை சுற்றி வர்றது தான் யார்? இந்த பிளாக் கலர் டாட்டாக இருக்கு இல்லையா? எலக்ட்ரான். அப்போ நம்ம ஒரு எந்த திங்ஸ் எடுத்தாலும் அதில் என்ன இருக்கணும்? ஒரு பாசிட்டிவ் ப்ளஸ் சார்ஜ் வச்சுருக்கிற புரோட்டான், மைனஸ் நெகட்டிவ் சார்ஜ் வச்சுருக்க எலக்ட்ரான். ஓகே, ஸோ அப்போ ஆட்டம்னா என்ன அப்படின்னு நம்ம புக்கில் இருக்க டெஃபினேஷனும் நம்ம ஒன்ஸ் பார்த்துடலாமா? So அதுக்கு என்ன மீனிங் சொல்கிறாங்க பாரு? ஆட்டம் மீன்ஸ் த smallest unit of an element which may or may not have an independent existence but always takes part in a chemical reaction is called atom. Appo atom nave smallest unit or smallest particle of element. Adu vandu eppadi irukalama thannithu irukala illa thaniya illamala irukala atom endrathu. But எப்பவுமே அது எதல்ல பார்ட்டிசிபேட் பண்ணுமா கெமிக்கல் ரியாக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகே நெக்ஸ்ட் molecules. Next another molecules, the smallest unit of a pure substance which always exists independently and can retain physical and chemical properties of that substance is called a molecule. Molecule la enna solranga pure substance ah adu eppovume eppadi irukanuma independent ah da irukum. அப்போ அதுக்கு என்ன இருக்கணும் physical chemical properties compulsory இருக்கும். For example, hydrogen molecule consists of two hydrogen atom. ஹைட்ரஜனுக்கு என்ன சொல்லுவோம் H2 ன்னு சொல்லுவோம். இதுல எத்தனை molecule இருக்குது பாரு, நம்பர் எத்தனை இருக்கு 2. அப்ப 2 atom. Water molecule consists of two hydrogen atom and one oxygen atom. வாட்டருக்கு என்ன ஃபார்முலா சொல்லுவோம் H2O. நம்ம வாட்டருக்கு என்ன ஃபார்முலா சொல்லுவோம் H2O. அப்ப பாரு இங்க எத்தனை இருக்குது H2 அப்ப 2 ஆட்டம். O எத்தனை இருக்குது 1 அப்ப 1 atom of oxygen. So water contain 2 atom of hydrogen and 1 atom of oxygen. Clear my dears? Water molecule consists of 2 hydrogen atom and 1 oxygen atom. அப்ப moleculeனா என்ன சொல்ல வராங்க அப்படினு தெரியுதா? இப்போ ஆக்சிஜன் எடுத்துக்கோ O2 தானே. இப்போ ஆக்சிஜன் O2ன்றது ஒரே ஃபேமிலி ஆக்சிஜன் ஆக்சிஜன். வாட்டர் எடுத்துக்கோ இந்த ப்ளூ கலர்ல இருக்க H2O இது ரெண்டும் H ஒரு O. அப்ப இது ஒரே ஃபேமிலியா இல்ல. Hன்ற ஒரு எலிமெண்ட்டும் இன்னொன்னு என்ன இருக்குது Oன்ற எலிமெண்ட்டும் இருக்கு. அப்ப இது டிஃபரண்ட் ஆட்டம், இது சேம் ஆட்டம். ஓகே அப்ப எப்போ 2 ஆட்டம் இல்லனா 2 க்கு மேல. ஓகே when 2 are more than 2 atom combine form molecule. So molecule னா என்ன சொல்றாங்க my dears, எப்போ 2 இல்லனா அதுக்கு மேல ஆட்டம் join ஆகுதோ அதுதான் என்ன சொல்லணும் molecules. So that atom may be same kind or different kind. Okay, so when same kind of atom or different kind of atom join together they form molecules. Nama book la irukka mari definition sollalam, apdi illana easy apdi sollalam. When two or more atom join together they form molecules. Clear? Atom na another smallest particle, molecule na another atomo join another the molecule. The next elements enna solranga elements na enaduna just ipo na ungalku basic solligittu irukken. Okay elements means pure substance nu sollalam. Elements enadhu pure substance. So that element is made up of only one kind of atom. Element என்றது எதாலானது only one kind of atom. For example இப்போ போரான் இருக்குன்னு வெச்சுங்க. Boron is made up of only one kind of atom. Next one example from your book, அலுமினியம் எடுத்துக்கிட்டாலும் அலுமினியம்ன்றது அதுக்குள்ள ஃபுல்லா அலுமினியம் பார்ட்டிகல்ஸ் மட்டும் தான் இருக்கணும். அது கூட வேற எதுவும் ஜாயின் ஆக கூடாது. ஓகே சோ element for any substance that cannot be broken down further into a simpler substance. அப்ப நம்மளால எலிமெண்ட் என்ன பண்ண முடியாது, break down பண்ண முடியாது, அது வேற ஒரு பொருளா உடைக்க முடியாது. ஓகே அப்படி இல்லனா ஈஸியா என்ன சொல்லலாம்னா எலிமெண்ட்க்கு முன்னாடி என்ன டாபிக் பாரு molecule. அப்ப இத வச்சு சொல்லலாம் when two or more kinds of molecule or two or more kinds of atom join together they form element. Okay element க்கு அடுத்து என்ன டாபிக் compound. அப்ப இதுக்கு முன்னாடி யார் சொன்னா element. அப்போ compound க்கு என்ன definition சொல்லலாம்னா when two element. Okay element வந்து நம்ம deepa next class பார்க்கலாம். நிறைய 118 element இருக்கு. Okay அந்த 118 elementல இங்க 2 element இருக்கு, sodium chlorine NaCl. So இப்போ இங்க இருக்குறது ரெண்டு element. So sodium is an element and chlorine is an element. When these two element join, they form a compound. Sodium chlorine சேர்ந்தா என்ன கிடைக்கும்? Sodium chloride அப்படிங்கற ஒரு salt நம்ம டெய்லி சாப்பிடுறோம் இல்லையா? அந்த salt ஒரு compound. அப்ப அந்த compound கிடைக்கிறதுக்கு யார் காரணம்? ரெண்டு element. அப்ப compoundக்கு என்ன definition கொடுக்கலாம்? ஈஸியா when two or more element combine they can form a compound. ரெண்டு இல்லனா அதுக்கு மேல element சேர்ந்தா என்ன கிடைக்கும்? compound. compoundக்கு next என்ன topic? mixture. அப்ப மிக்சருக்கு முன்னாடி இந்த டாபிக் யாரு? காம்பவுண்ட் and elements. அப்ப இதுக்கும் நம்மளே ஈஸியா டெஃபினிஷன் சொல்லலாம். So when two or more kinds of elements or compounds join they form mixture. எப்போ ரெண்டு எலிமெண்ட் இல்லனா ரெண்டு காம்பவுண்ட் ஜாயின் பண்ணுதோ அதுக்கு மேல so two or more kind of compound or element join they form mixture. For example, water is a compound. Every water is a compound. H2O, H என்றது ஒரு element, O என்றது element, அது ரெண்டும் சேர்ந்துச்சுனா ஒரு compound. Sugar என்றது ஒரு element, sorry, sugar என்றது ஒரு compound. சுகருக்கு என்ன ஃபார்முலானா C12H22O11. சோ நல்லா லிசன் பண்ணுங்க. C12H22O11. இது யாருக்கு? சுகருக்கு. அப்போ சுகர்ல எத்தனை எலிமெண்ட் இருக்குது பாரு? கார்பன் 1, ஹைட்ரஜன் 2, ஆக்ஸிஜன் 3. சோ மோர் தென் 2 எலிமெண்ட் இருக்கு. அப்போ மோர் தென் 2 எலிமெண்ட் சேர்ந்தா என்ன சொன்னோம்? காம்பவுண்ட். வாட்டருக்கு பாரு H2O. H ஒரு எலிமெண்ட், O ஒரு எலிமெண்ட். அப்போ இதுல ரெண்டு எலிமெண்ட் இருக்குது. ரெண்டு எலிமெண்ட் சேர்ந்தா என்ன சொன்னா? அதுவும் காம்பவுண்ட். சோ காம்பவுண்ட் சேர்ந்தா அது நம்ம என்னன்னு சொல்லலாம்? மிக்சர். அப்படி இல்லனா எலிமெண்ட்னு கூட சொல்லலாம். எலிமெண்ட்டும் சேர்ந்தாலும் மிக்சர். சோ அப்ப டெஃபினிஷன் ஈஸியா கொடுக்கணும்னா என்ன சொல்லலாம்? Two or more kinds of elements or compound when combined they form mixture. So இத பத்திலங்க நம்ம இந்த கிளாஸ்ல டீடைலா பார்க்க போறோம் இந்த லெசன் ஃபுல்லாமே. So my dears, basically உங்களுக்கு atom, molecule, then element, compound, mixture னா என்னன்னு கொஞ்சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Next classification. Next நம்ம என்ன பார்க்க போறோம்? Classification of matter. You know classification of matter already in your 8th standard. You learn about the physical state of matter. Physical state of matter unga 8th standard la neenga enna one padichirukeenga? 3 metal, metallites, non-metal. The 3 nudiya properties and uses 8th standard la neenga already padichirukeenga. So in now you are going to learn about basis of chemical composition. அப்ப இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்? chemical composition பத்தி, அத பேஸ் பண்ணி என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு தான் பார்க்க போறோம். Okay, so broadly speaking it has been classified into pure substances and mixture. So நம்ம மேட்டரை மெயினா ரெண்டு திங்ஸா பிரிக்கலாம், pure substance and mixture. From the point of view of chemistry, pure substances are those which contain only one kind of particles, whereas impure substance mixture contain more than one kind of particles. So, pure substance na enna da only one kind of particle, ஒரே டைப்பா இருக்குன எல்லா particlesம். ஆனா impure substance க்கு இன்னொரு பேர் என்ன? mixture. அது எப்படி இருக்குமா? contain more than one kind of particle. So, more than one kind of particle na different-ஆ இருக்கும். Okay? இதை பத்தி நம்ம டீடைலா பார்க்கலாம். Before that, do you know not all things that we see or feel are matter. For example, sunlight, sound, force and energy neither occupy space nor have any mass. They are not matter. என்ன சொல்றாங்கன்னா, நம்ம என்ன சொன்னோம்? நம்மள சுத்தி இருக்கிற எல்லா திங்ஸுமே மேட்டர் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? பட் நாட் கரெக்ட் தட். பிகாஸ் இப்போ நம்ம யூஸ் பண்ணுற நம்மளுடைய ஐடியாஸ், கேட்குற சவுண்டு, பார்க்குற லைட், கலர், எனர்ஜி, எலக்ட்ரிசிட்டி, ஹீட்டு, நம்மளுடைய எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸு, ஸோ தீஸ் திங்ஸ் ஆர் நாட் மேட்டர். இதெல்லாம் என்னது? மேட்டர் கிடையாது. ஏன்னா For example, இப்போ உன்னுடைய ஐடியா இருக்குன்னு வச்சுக்கேன். இந்த ஐடியாவை உனக்கு அந்த ஐடியாவுக்குன்னு ஒரு மாஸ் இருக்கா, ஏதாவது ஒரு வெயிட் இருக்கா, இல்லை அந்த ஐடியாவை கொண்டு போய் ஒரு பிளேஸில் வைக்க முடியுமா, அதை ஒரு ஸ்பேஸ் ஆக்குப்பை பண்ணுமா? இன்னும் ஸோ நம்மளை சுற்றி இருக்கிறது எல்லாத்தையும் மேட்டர்னு சொல்ல முடியாது. ஓகே, எப்படி நம்ம இதெல்லாம் வந்து மேட்டர் இல்லை எந்த திங்ஸ்லாம் மேட்டர்னு சொல்கிறது அப்படின்னு உனக்கு டவுட் இருந்துச்சுன்னா, ஒன்று ஒரு திங்ஸை வைக்கிறதுக்கு மேட்டர்னா என்ன, அதுக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும், மாஸ் இருக்கணும். இப்போ இந்த திங்ஸுக்கெலாம் மாசும் கிடையாது, ஸ்பேஸும் இல்லை, இதை வைக்கிறதுக்கு ஒரு இடமும் கிடையாது. அதனால் மேட்டர்ன்றதை சர்ச் பண்ணுறதுக்கு யூ கேன் யூஸ் த ஆல் த மேட்டர் கன்டைன் டூ ப்ராப்பர்ட்டிஸ், மெயின்லி மாஸ் அண்ட் ஆக்குபை ஸ்பேஸ். Clear? So let's come. Next we can see classification of matter. Next நம்ம என்ன பார்க்க போறோம்? Classification of matter. So the classification of matter can be classified on the basis of chemical composition. நம்ம எதை பேஸ் பண்ணி பிரிக்கிறாங்க? chemical composition. So, based on the chemical composition, matter has been classified into pure substance and impure substance or mixture. This pure substance is again subdivided into elements and compounds. So, matter வச்சு நாம் அந்த மேட்டரை வந்து chemical property வச்சு நம்ம எப்படி பிரிக்க போகிறோம்னா pure substance ஆகவும் mixture ஆகவும் பிரிக்க போகிறோம். அதில் பியூர் சப்ஸ்டன்ஸை மறுபடியும் நம்ம என்ன பண்ணலாமா, எலமெண்ட்ஸாகவும் காம்பவுண்டாகவும் டிவைட் பண்ணலாம். தென் மிக்சரை எப்படி நம்ம டிவைட் பண்ணலாம்? ஹோமோஜீனஸ் அண்ட் ஹெட்ரோஜீனஸ். ஸோ மேட்டர் அரௌண்ட் அஸ் கேன் பி கிளாசிஃபைட் ஆன் த பேசிஸ் ஆஃப் டூ ஸ்டேட்ஸ், ஃபிசிக்கல் ஸ்டேட் அண்ட் கெமிக்கல் ஸ்டேட். த ஃபிசிக்கல் ஸ்டேட் ஆல்ரெடி வி ஹாவ் சீன் இன் 8th ஸ்டாண்டர்ட் அண்ட் நவ் இன் திஸ் இயர் வி ஆர் கோயிங் டு கிளாஸிஃபை பேஸ்ட் ஆன் த கெமிக்கல் ஸ்டேட். On the basis of physical state, matter can be classified into three groups: solid, liquid and gases. So this over in the last class in 8th standard, and on this year we are going to learn on the basis of chemical state. Matter can be classified into three groups: elements, compounds and mixtures. So elements and compounds are included in pure substance. Clear? So இப்போ நம்ம கிளியராக பார்த்துடலாமா? மேட்டர் பியூர் சப்ஸ்டன்ஸ், இம்பியூர் சப்ஸ்டன்ஸ். ஸோ பியூர் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கினா நம்ம கம்பவுண்ட் அது வந்து யார் சொல்லலாம் கன்ஃபார்மாக? எலமெண்ட் அண்டு காம்பவுண்டு. பிகாஸ் தே மேட் அப் ஆஃப் ஒன்லி ஒன் கைண்ட் ஆஃப் ஆட்டம், தட் இஸ் கால்டு பியூர் சப்ஸ்டன்ஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் காப்பர், ஆல் த எலமெண்ட்ஸ் காப்பர், ஜிங்க், தென் குளோரின், சோடியம், ஹைட்ரஜன். ஸோ அதுக்கெல்லாம் நம்ம எதாவது எக்ஸாம்பிள் சொல்லலாம், பியூர் சப்ஸ்டன்ஸு. தென் எலமெண்ட்ஸ் ஆல்ரெடி யூ நோ டெஃபினேஷன், பட் தோஸ் எலமெண்ட்ஸ் கேன் நாட் பி ப்ரோக்கன் இன்டு சிம்பிளர் சப்ஸ்டன்ஸ். எக்ஸாம்பிள் காப்பர், ஆக்சிஜன், ஹைட்ரஜன். நெக்ஸ்ட் காம்பவுண்ட். Compounds can be broken down into elements by chemical reactions. Example water, sugar, salt. இதை வந்து நம்ம என்னால் பண்ண முடியாதுன்னா சிம்பிள் சப்ஸ்டன்ஸாக உடைக்க முடியாது, பட் இதை என்ன பண்ணலாம், சிம்பிள் சப்ஸ்டன்ஸாக நம்மளால் உடைக்க முடியும். எக்ஸாம்பிள் வாட்டர், சுகர்லாம் நம்மளால் வேற ஒரு திங்ஸாக மாற்ற முடியும். ஓகே, நெக்ஸ்ட் impure substance or mixture. What definition we have seen about mixture? When two or more kinds of elements or compound join together they form mixture or impure substance. They are subdivided into homogeneous and heterogeneous. Homogeneous means all the particles or elements or things. So homogeneous la irukka எல்லா திங்ஸுமே எப்படி இருக்குமா பார்க்குறதுக்கு? ஒரே மாதிரியாக இருக்கணும். அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே எப்படி இருக்கும்? ஒரே மாதிரியாக இருக்கணும். அதுதான் என்னது? ஹோமோஜினஸ், யூனிஃபார்மாக இருக்கணும். பட் ஹெட்ரோஜினஸ்னால் அதில் இருக்கிற அந்த மிக்சரில் இருக்கிற எல்லா காம்போனன்ட்ஸுமே வேறு வேறு மாதிரி இருக்கணும். அப்போ அதுக்கு பேர் என்னது? ஹெட்ரோஜினஸ். ஸோ ஹோமோஜினஸுக்கு ஒன்று புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இப்போ நம்ம சாப்பிட்ற ஓமப்படி எடுத்துன்னா ஃபுல்லாக ஓமப்படி, ஓகே, முறுக்குன்னா ஃபுல்லாக முறுக்கு தான், அது ஹோமோஜினஸ், பார்க்க எல்லாம் ஒரே காம்போனன்ட்டு. ஹெட்ரோஜினஸ்னால் நம்ம சாப்பிட்ற மிக்சர் இருக்குல்ல, அதில் வந்து பார்த்தோன்னா ஓமப்படி, கோராஸ், முறுக்கு, அந்த வேர்க்கடலை எல்லாமே கலந்துருப்பாங்க. அது மிக்சர். அது எதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லலாம்? ஹெட்ரோஜீனஸ். So my dears, today classification have we clear? Matter as classified based on the chemical properties into pure substance and impure substance or mixtures. The pure substance is made up of only one kind of atom, and the mixture is made up of more than two elements or compound. The pure substance is again subdivided into element and compound. Elements cannot be broken into simpler substance, and the compound can be broken down into elements by chemical reactions. And impure substance or mixtures can be subdivided into homogeneous and heterogeneous. Homogeneous means all the components looking like as a uniform composition, and heterogeneous means they are appear in non-uniform composition. So let's learn more about this on the next class. So shall we give once recall about those things? These all are called matter. Matter is anything that occupies space and has mass. Atom is the smallest particle. Molecules, when two or more kinds of atom join together, they form molecules. So element, when two or more kinds of molecules join together, they form elements. They are pure substance. When two elements or more than two elements join, they can form compound. When two or more element or compound join together, they form mixture. I hope today you understood the classification of matter on the basis of chemical properties. So next class we can discuss about each and every one classification of matter. So next class la nama enna panna porom, element, compound and mixture idha patti detail ah paaka porom. Okay, I hope today you understood very well. Thank you my dear students.